Mr. Bobo Show. Hi viewers, welcome. Welcome to Bobo Channel. Now, I'm the John. Now, I'm the introduce panikiran. Now, I'm the channel. I'm the hairdresser. I'm opening it. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓர் 23 இயர்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எதை பற்றி பேசுகிறோன்னா பியர்ட் பற்றி பேச போகிறேன். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் பியர்ட் க்ரோ பண்ணுறது இப்போ ட்ரெண்டாக இருக்கும். அதேமாரி பியர்ட் ஸ்டைல் பண்ணுறது, சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும், பியர்ட் க்ரோ பண்ணும்போது ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பியர்டில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தின் ஹேர். தின் ஹேர்னால் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கும், அவங்களால மேனேஜே பண்ண முடியாது அந்த பியர்டை. அது ஃபஸ்ட். செகண்ட் வந்து கேர்லர். கேர்லருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஃபைனாக இருக்கும், அது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, பட் அதுக்கேற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணணும். தேர்டு வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் திக் ஹேர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், கொஞ்சம் லாங் க்ரோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பெண்டெலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு சில ப்ராடக்ட் சில கோம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு தின்னர். தின்னர் பற்றி பேசணுன்னா ஃபஸ்ட்டு தின்னர் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 3 mm 4 mm அந்த அளவுக்கு க்ரோ பண்ணாலே அது வந்து ஓகே ஓகேவாக இருக்கும். சில பேர் தான் நினைப்பாங்கன்னா எனக்கு திக்காக இருக்கும், கொஞ்சம் லாங் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது கொஞ்சம் க்ரோ ஆச்சு, ஒரு 2 inch க்ரோ ஆச்சுனாலே ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடுது, ஒரு மாதிரி வேவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் பிளாக் காஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. பிளாக் காஸ்டர் ஆயில்னால் நீங்கள் ஆன்லைன் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் எதில் போட்டாலுமே கிடைக்கும். பிளாக் காஸ்டர் ஆயில்னால் கருப்பு விளக்கெண்ணெய். இதை வந்து நீங்கள் நைட் தூங்கும் போது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்பில் ஒரு 2-3 drops வச்சு நல்லா ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் ஒரு 2-3 drops நல்லா ரப் பண்ணி அப்ளை பண்ணுறதுனா ஒரு 1 or 2 months உங்கள் ஹேர் 20% திக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது கேர்லியர். கேர்லியர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா அவங்க சீக்கிரமே ட்ரை ஆகிடும். எதனால்னா கேர்லியர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே அந்த டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கோ. நீங்கள் 2-3 times வாஷ் பண்ணால் தான் உங்களால் அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோம் மார்னிங் எஞ்சன் இப்படி இவ்வளோ ஸ்பீடெல்லாம் கோம் பண்ணவே கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கோம் கூட யூஸ் பண்ணுவாங்க, மாட்டுலாம் பண்ணவே கூடாது, எல்லாம் வேஸ்ட். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோம் இந்த மாதிரி கோம். வெட் ப்ரஷ் ஆன்லைனில் கிடைக்கும், வெட் ப்ரஷில் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். இதை தான் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். கேர்லியாக இருக்கவங்க இந்த வேல தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி கோம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நல்லாவே இந்த ஒர்க் ஒன் வாஷ் சாரி கோம் ஃபஸ்ட்டு இந்த வேல கோம் பண்ணிவிட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வந்து நல்லா இந்த பேக் வேயில் நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கை வச்சு இப்படி லைட்டாக ஷேப் கொடுத்தாலே அது ப்ராப்பராக செட் ஆகிடும். அதேமாரி கேர்லியாக இருக்கவங்க மேக்ஸிமம் 2 times வந்து வாஷ் பண்ணுவாங்க. 2 times மீன் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு வாட்டி ஷாம்பு வாஷ், அதேமாரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷாம்பு வாஷ், இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரும் அந்தமாரி டைமில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா கேர்லியர் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். தேர்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் அண்ட் திக் ஹேர். திக் ஹேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு நல்லா க்ரோ வரும், சீக்கிரமாகவே ஸ்ட்ரெயிட் ஆகிடும், லென்த் இவ்வளோ தூரம் வந்துடும். பட் அவங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ண, மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பார்பர் ஷாப் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் மட்டும் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கே ஒரு வெண்டு வர ஆரம்பிச்சோம், இப்படி கீழே போய் அதுக்கப்புறம் இப்படி வர ஆரம்பிச்சோம். அதுக்கு மெயின் ப்ராப்ளம் அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுற தப்பு தான். நீங்கள் சம்திங் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது இல்லை ஏதாவது மீட்டிங்கில் இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க எலாசிட்டி இழுக்கு இழுக்கு என்ன ஆகும்னா ரப்பர் மாரி ஒரு உங்கள் ஹேர் நீங்கள் எடுத்து இப்படி இழுத்துட்டு விட்டிங்கன்னா அது இப்படி ஆகிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்படி இழுக்கு இழுக்குன்னா இந்த இடம் மட்டும் பெண்டாகவும் மிச்ச இடம் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் அதனால உங்கள் கையை வச்சு நீங்கள் சும்மா இப்படி இழுக்கிறத அவாய்ட் பண்ணாலே அந்த பெண்டு வராது. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த மாதிரி தான் இந்த நார்மல் கோம் நான் முன்னாடி சொன்னேன் இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல அந்தமாரி கோம் யூஸ் பண்ணக்கூடாது. வெட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இப்படி பண்ணாலே நீங்கள் பெண்டு அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட், நீங்கள் இப்படி டெய்லியுமே இந்த வே கோம் பண்ணிங்கனாலே உங்களோட பியர்ட் அந்த யூ ஷேப் கரெக்டாக இந்த ஷார்ப்னஸ் அழகாக சூப்பராக வந்துடும். நீங்கள் வேறு எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. நீங்களும் சேம் தான், ஒரு டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷாம்பு வாஷ்.
ஷாம்பு வாஷ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக அண்ட் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு வரும்போது. ஏன்னா பியர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுலாம் இருக்கிறதுனால சீக்கிரமே ஃப்ரிஸி ஆகிடும். இப்படி இருக்கிற பியர்ட் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சுக்கிறது இந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் 2 times வாஷ் பண்ணிக்கணும், ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த பியர்ட் நிறையா பியர்ட் வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்கின் இந்த ஃபங்கஸ் மாதிரி வரும். சிம்பிளாக வர ட்ரை ஸ்கின் தான், சன்லைட் படாதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னா பியர்ட் லாங்காக வச்சுருக்கணும், உள்ள சன்லைட் அவ்வளோ சீக்கிரமாக போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு தூங்கும்போது சும்மா இந்த கோக்கனட் ஆயில் இருக்குல்ல, கோக்கனட் ஆயில் லைட்டாக ஒரு 2-3 drops வச்சு அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சன்லைட் படாதனால வராது, அது ஆட்டோமேட்டிக்காகவே அது போயிடும். நீங்கள் ட்ரை 1 weekல போயிடும், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் மோஸ்ட்லி அட்டன் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நானும் வந்து இவ்வளோ பெரிய பீரியட், அதாவது 4 years க்ரோ பண்ணி இவ்வளோ பெரிய பீரியட் வச்சுருந்தேன், நானும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பாபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். Mr. Bobo Show.